கிறிஸ்து நமக்கு மிக அற்புதமான அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, உபத்திரவப்படுத்துகிற அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது? வாசிக்கலாமா? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும். உங்களுக்கு என்ன? உபத்திரவப்படுகிறவர்களுக்கு என்னது? உபத்திரவப்படுகிற உங்களுக்கு, உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதல். இப்போ உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ, வேதனை படுகிறோம், வியாகுலப்படுகிறோம், என்ன செய்வதென்று தெரியல. இந்த பக்கம் போனா அவங்க எதிர்க்கிறாங்க, இந்த பக்கம் போனா அவங்க எதிர்க்கிறாங்க. காரணம் இல்லாம எதிர்ப்பு வருது, காரணம் இல்லாம போராட்டம் வருது. உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறோம். கவலைப்படாதீங்க, சீக்கிரத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை தரப்போகிறார். அதே போல உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு என்ன செய்ய போகிறார்? வாசிக்கலாமா? உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு இளைப்பாறுதல், உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம். அப்படின்னா அவர் நீதி செய்கிறவர். அப்ப அவர் வசனம் தவறாது. இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தின் நிமித்தம் நீங்க உபத்திரவப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உபத்திரவப்படுகிற உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனா எப்ப நடக்கும்? ஒரு காலம் இருக்கு. கர்த்தர் ஒரு காலத்தை அதற்காய் வைத்திருக்கிறார். சில நேரத்தில் நாம் எல்லாவற்றையும் அவசரப்படுகிறோம். உடனே நடக்கணும், இப்பவே நடக்கணும், நினைச்சது அப்பவே செய்யணும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் அதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். நம்முடைய உபத்திரவமும் பூர்ணப்படணும், உபத்திரவப்படுத்துகிறவர்களும் பூர்ணமாகணும். இந்த ரெண்டும் பூர்ணமானாதான் இளைப்பாறுதலும் நல்லா கிடைக்கும், உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவமும் கிடைக்கும். ஏன்னா கர்த்தர் எதையும் அவர் காலத்துக்கு முந்தி காலத்துக்கு பிந்தி அவர் செய்கிறவர் அல்ல. அவர் எதை செய்தாலும் அந்தந்த காலத்தில் செய்கிறவராய் இருக்கிறார். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14:15 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் செய்தி கொடுக்கிறார், அவர் பேச ஆரம்பிக்கிறார், அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிக்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு எபிரேயர் 3:1. இந்த வசனத்தை நீங்க விட்டுறவே வேண்டாம். கடைசி வரைக்கும் நம்முடைய அந்த வசனத்தையே தான் நோக்கி பார்க்க போகிறோம், அந்த வசனத்தையே தான் கவனிக்க போகிறோம். அந்த வசனத்தில் சொன்னது என்ன? இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ நாம் நடுவுல பல வசனங்களை எடுக்கிறோம். எதற்காக? இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்தார், சாதித்தார், போதித்ததை சாதித்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அதை நிறைவேற்ற வந்தார். ஆகையினாலே இயேசுவை கவனித்தால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் நெறி தவறாமல் நடக்க அது ஏதுவாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒன்று, நம்முடைய வாழ்க்கை வாழ்வது ஒன்று, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, நம்முடைய உலக வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைந்து இசைந்து இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. வாசிக்க கேட்கலாமா? மார்க் 14:15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கி தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். காலம் ஏற்பாடு முழுவதிலும் பெருசா பரலோகத்தை பத்தி யாருமே சொல்லவே இல்லை. பரலோகத்தை பத்தி வெளிப்பாடே இல்லை. பரலோகத்தை குறித்து இப்படி இப்படி யாருமே சொல்லவே இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மீண்டும் பரலோகத்துக்கு ஏறின தேவ குமாரனை அன்றி வரை யாரும் சொன்னதில்லை. பிதாவை ஒருவரும் ஒரு காலம் கண்டதே இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கவனமா கேளுங்க. அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? வாசிங்க. யோ, காலம் நிறைவேறி, காலம்
நிறைவேறிற்று நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் அவர் கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் அப்படினா என்ன அர்த்தம் இப்போதான் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறார் இதுவரைக்கும் எல்லாம் என்ன பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாம் நாங்கள் மரித்தால் எங்கள் பிதாக்களோடு படுத்துக்கொள்வோம் எங்கள் பிதாக்களோடு நித்திரை செய்வோம் அவங்க சொன்னாங்க எங்கள் பிதாக்களின் கல்லறைக்கு போவோம் எங்கள் பிதாக்களின் நாட்கள் எங்களுக்கு இன்னும் வரவில்லை நாங்கள் பிதாக்கள் வாழ்ந்தது போல வாழ் அவங்க பிதாக்கள் எப்படி இருந்தாங்க அது போல வாழணும் பிதாக்கள் எப்படி இருந்தாங்க அது போல நடக்கணும் சில பேர் நடந்தார்கள் சில பேர் நடக்க தவறினார்கள் ஆனால் இயேசு வந்ததுக்கு பிற்பாடுதான் வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலே இருந்தவர்களுக்கு கர்த்தர் மரணத்துக்கு பின் என்ன என்பதை அவர் சொல்றார் அப்ப அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போதே இயேசுவை கவனித்து பாருங்கள் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேளுங்கள் மரியாள் சொன்னாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இப்ப அவர் என்ன சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு பிதாவினிடத்திலிருந்து வந்த மீண்டும் பிதாவினிடத்துக்கு போன அவரை தவிர வேற எவரும் பரலோகத்துக்கும் போனதில்லை பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதும் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் பரலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க ஏன் போயிட்டு வராங்கன்னு தெரியல ஒருவேளை இ பாஸ் அவங்களுக்கு இருக்கோ என்னமோ நமக்கு தெரியல எங்க அப்ளை பண்ணி பரலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு இ பாஸ் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல ஆனா அடிக்கடி போயிட்டு வராங்க ஆனால் வசனம் சொல்லுகிறது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டது இல்லை அந்த தேவகுமாரன் இறங்கி வந்து பிதாவை வெளிப்படுத்தினார் அந்த பிதா என்ன சொல்லுகிறாரோ ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் இவர்களுக்கு சொல்லுகிறேன் அப்ப அவர் என்ன சொல்லுகிறார் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அப்ப ஃபர்ஸ்ட் இயேசுவை கவனித்து பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறார் மனம் திரும்ப சொல்லுகிறார் அதனால தான் உங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொன்னேன் நாம் மனம் திரும்புவதை இயேசு விரும்புகிறார் நாம் எல்லாரும் மனம் திரும்பி மனதை திருப்பி நம்முடைய கண்கள் இதுவரைக்கும் உலகம் 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 பணம் 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 உலக வேலை ஓட்டி டியூட்டி இதுலேருந்து பணம் வருமா அதுலேருந்து பணம் வருமா அதுலேருந்து பணம் வருமா இதுக்கு வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை கட்டலாமா அதை கட்டலாமா அங்கே போகலாமா இதுலேயே இருந்துட்டோம் கர்த்தர் சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் சமீபமாயிருச்சுப்பா என் மகனே பரலோக ராஜ்யம் சமீபமாயிருச்சு என் மகளே பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு இயேசுவை கவனித்து பாருங்கள் என்றால் அவர் சொன்னதை கவனித்து பாருங்கள் அவர் நடந்ததை பாருங்கள் இயேசுவின் 3.5 வருஷ ஊழியமே என்ன ஒரு வியாதியஸ்தனை சுகப்படுத்துறாரு சுகப்படுத்துறது நோக்கம் என்ன பரலோக ராஜ்யம் சமீபம் அற்புத அடையாளங்களை பார்த்து இதை செய்கிற கர்த்தர் சீக்கிரம் வருகிறார் நீ அந்த ராஜ்யத்துக்கு வரணும் அதற்கு ஆயத்தமாயிரு இதுதான் இயேசுவினுடைய பிரதானமான ஊழியமாக இருந்தது அந்த தேவன் எப்போதுமே அவர் வந்தபோது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் மார்க் 14:14-15 ரெண்டு வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்டுட்டு அடுத்த பகுதிக்கு நாம் போக போகிறோம் யோவான் காவலிலே வைக்கப்பட்ட பின்பு